from Chennai, event MC, MC trainer, and founder of Chennai Event MCs. Thank you so much. As I always say, only when I come and sit inside my room and I start the live, it looks like a live. Or else, usually, na veliya enga ponaal anga edukra live paatha. Okay, idhu live mudichittu vandra. But inga ukkaandhu pesumbodhu kedaikkira oru energy vera. Something or informative vishayama pesa porom, or energetic ana vishayam pesa porom abindra mariyana things inga irukkumbodhu. Thank you again for joining my live. வீட்டுல பண்ணும்போது வந்து யூஸ்வலி டூ இட் லேட் டைம் நைட் 9 o'clock தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் சம் இட் கீப்ஸ் எக்ஸ்டெண்டிங் 10:30 அட் சம்டைம்ஸ் இட் கோஸ் 11:12. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட் அவே ஜம்பிங் இன் டு த டாபிக் ஹவு டு ஹோஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இவெண்ட். வில் பி எக்ஸ்பிளைனிங் மோர் அபவுட் ஹோஸ்டிங் கிரிக்கெட். ஓகே, ஏன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க என்னோட சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். லாஸ்ட் டூ டேஸ் பெங்களூர்ல ஒரு இவெண்ட் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அந்த சூட்டோட சூட்டை இன்னைக்கு வந்து இதை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு முடிவெடுத்திருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த டாபிக்கை நான் எப்போ டிசைட் பண்ண அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 30-40 மினிட்ஸ் பேர் தான் டிசைட் பண்ணேன். ஐ வாண்ட் டு கோ ஃபார் லைவ் டுடே அட் 9 o'clock. பட் என்ன டாபிக்ஸ் இருக்கு நான் முடிவு பண்ணல. ஐ ஹவ் லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ், ஒரு 500,000 டாபிக்ஸ் வரைக்கும் என்கிட்ட இருக்கு. பட் என்னன்னா சில நேரத்தில் வந்து ஐ கீப் திங்கிங் வாட் இஸ் த கரண்ட் ட்ரெண்ட், இதை பேசலாமா அதை பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு தெர் வில் பி டைலமா இன் மீ. அந்த வகையில் நான் டாபிக் செலக்ட் பண்ணதுக்குள்ளே ஐ காட் லாட் ஆஃப் கால்ஸ், அதர் சேட்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. த மெயின் டைம் ஐ சா மை ட்ரெயினி சென்னை இவெண்ட் எம்சிஸோட இப்போ கரண்ட் ரீசன்ட் ட்ரெயினி இந்துவோட லைவ் வீடியோ பார்த்தேன். சரி, அதை பார்த்தோடனே ஓகே அதை பேஸ் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் ஹவ் ஐ காட் திஸ் டாபிக் ஹவு டு ஹோஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இவெண்ட். டெஃபினெட்லி இட்ஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் இவெண்ட் ஃபார் ஈவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், நாட் ஒன்லி ஃபார் ஈவெண்ட் ப்ரொஃபஷனல். இப் சம்மன் இஸ் ஆஸ்பைரிங் எம்சி ஆர் சம்மன் இஸ் இன் டு ஸ்போர்ட்ஸ், திஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. அகைன் ஆஸ் யூஷுவல் டிஸ்க்ளைமர், நான் பேசுறது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனோ இல்லை வந்து இதில் வந்து நான் கரெக்ட் பிடிச்சோனோ கிடையாது. ஐ ஆல்வேஸ் டாக் வாட் ஐ ஹவ் லேர்ன், ஐ மீன் வாட் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட், நான் என் லைஃப்ல என்ன நடந்ததோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். அந்த வகையில் ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணனா இதுதான் கரெக்ட் இப்படி தான் பண்ணணுன்றது கிடையாது. நான் எப்படி பண்றேன், எப்படி இட் ஹஸ் பீன் ஒர்க்கிங் அவுட், தட்ஸ் வாட் ஐ எம் கோயிங் டு ஷேர் யூ. ஸோ அந்த வகையில் வந்து ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் அப்படின்போது லைக் எவ்ரி ஒன் நோஸ் தட் ஐ மீன் டு இவெண்ட் இண்டஸ்ட்ரி ஃபார் தி லாஸ்ட் 5 இயர்ஸ். பர்த்டே பார்ட்டி ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சது ஒரு எம்ஃபசிஸ் என்ற கம்பெனியில் டிஎல்எஃப்ல வந்து இட் வாஸ் எ கார்னிவல். அண்ட் தென் ஆட்ரோப்ல வந்து எந்த இவெண்ட் நடந்தாலும் பண்ணுவோம், சிங்கிங் காம்படிஷன், டான்ஸ் இருந்தாலும் எல்லாத்துக்கும் போய் மைக் பிடிக்கிற ஒர்க் தான். தென் ஐ ஹோஸ்ட் ஆட்ரோப்ஸ் கிளஸ்டர்ஸ் ஆனுவல் டே இவெண்ட். அதுக்கப்புறமா கார்பரேட் குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இப்படி தான் பண்ணது. அப்புறம் பர்த்டே பார்ட்டி, ஸ்மால் ஆக்டிவிட்டி, இப்படி தான் எக்ஸ்பேண்ட் ஆனேன். ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ன்றது என்னோட கெரியர்ல ரொம்ப காலமாக நான் பண்ணல, ஒரு ஸ்டார்டிங் 3 இயர்ஸ்ல பண்ணலன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஐ காட் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, தட்ஸ் ஐ காட் இன் டு ஸ்போர்ட்ஸ் இவெண்ட். தட்ஸ் த்ரூ நந்தினி, எங்களோட வெரி குட் ஃப்ரெண்ட் எம்சி தேவகியோட ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு சாண்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கால் பண்ணாரு. இது மாதிரி ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம், எனக்கு வீடு ஃபீமேல் எம்சின்னு சொல்லிட்டு இட்ஸ் 2 இயர்ஸ் பேக். அதை பத்தி நான் நிறைய ஆர்டிகல் எழுதிட்டேன். ஈவினிங் ஒரு 4 o'clock கால் வந்தது, ஒரு ஃபீமேல் எம்சி வேணும்னு சொல்லிட்டு. தட் வாஸ் அ டைம் வென் நந்தினி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் HCL. நந்தினி கால் பண்ணி கேட்டோம், ஓகே உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு ஷீ டுக் பெர்மிஷன் ஃப்ரம் ஆஃபீஸ் கிளம்பி அமீர் மஹாலில் நடந்தது, உட்லேண்ட் ஸ்டேட் பக்கத்தில் மவுண்ட் ரோடு. நான் சொன்ன அடுத்த 5 மினிட்ஸ்ல ஷி காட் பெர்மிஷன், ஷி ஸ்டார்டட் வித் தி சேம் காஸ்டியூம் வாட் ஷி வாஸ் இன் தி ஆஃபீஸ். கிளம்பி வந்தாங்க. அதுக்குள்ள நான் வந்து ஆக்சுவலாக நந்தினி தான் போய் பண்ண சொன்னேன். சம்திங் ஐ தாட் ஓகே நானும் போகலாம், போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்காக நான் ஒரு பக்கம் திருவிட்டூர் வந்து கிளம்பி அங்கே போனேன். ரெண்டு பேருமே கரெக்டாக அங்கே போயிட்டோம். அதுக்கப்புறமா வி மெட் சாண்டி, தென் வி டிசைட் ஓகே ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணலாம், ஈ அப்ரூவ் தட் ஓகே நீங்கள் ரெண்டு பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இந்த எதுக்காக இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணேன், தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் இவெண்ட் ஃபார் மீ அண்ட் நந்தினி. ஸோ நான் பேசுகிற விஷயங்கள் சில விஷயங்கள் ஒரு டேரக்டாக நான் பாயிண்ட்ஸ் கொடுத்துருவோம், இப்படி தான் பண்ணணும் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. சில விஷயங்கள் இட் வில் பி லைக் எ ஸ்டோரி, லைக் வி ஆர் ஷேரிங் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் உங்களுக்கு என்ன எடுத்துக்கணுமோ உங்கள் லைஃப்ல எப்படி அப்ளை பண்ண முடியுமோ எங்க எடுத்துக்கலாம். அந்த வகையில் வந்து திஸ் இஸ் ஹவ் வி காட் தி ஈவென்ட். 4 o'clock ஒரு கால் வந்து 5:30 வி போத் ஆர் தேர். நந்தினி இஸ் கமிங் ஃப்ரம் சோழிங்கலூர் SEZ, நான் வந்து திருவிட்டூர் வந்து போறேன். 5:30 இவெண்ட் மேனேஜரை மீட் பண்றோம். இஸ் இஸ் தட் ஒரு 6:30-7 ஸ்டார்ட் ஆகுன்றாரு. அந்த ஒரு ஹாஃப் அன் அவர் டைம்ல வந்து உட்காந்துட்டு நந்தினிக்கு நான் வந்து கிரிக்கெட் பத்தி சொல்லித்தரேன். நான் சொல்லித்தரத்துக்கு பெரிய ஆளுனா கிடையாது, லைக் இந்து ஷேர் பண்ணாங்க. இந்து ஒரு ஸ்மால் கரெக்ஷன் உன்னோட லைவ் வீடியோல, ஏன்னா எனக்கு கிரிக்கெட் பத்தி தெரியவே தெரியாது அப்படின்றது கிடையாது. லைக் ஐ வாஸ் டெல்லிங் தம், ஐ வாஸ் டெல்லிங் அந்த ஈவென்ட் மேனேஜர் நவீன் கிட்ட என்னோட கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன். அதுல நான் சொன்ன விஷயம் என்னன்னா, ப்ராப்ளி ஐ பி ஷேரிங் இட் திஸ் லைக் கிரிக்கெட்ல என்னென்ன முக்கியமான டெர்மினாலஜிஸ் அப்படின்றதுலாம். அதுல நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து மேபி நிறைய பேர் குட் நோ இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். ஒரு கிரவுண்ட் எடுத்தீங்கன்னா கிரிக்கெட் கிரவுண்ட், அந்த பிட்சுக்கும் ரெஸ்ட் ஆஃப் தி கிரவுண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப காலமா எனக்கு தெரியாது. சின்ன வயசுல நான் கிரிக்கெட் விளையாடிருக்கேன். மார்னிங் 5 மணிக்கு இருந்து போயிட்டு திரும்ப ஈவினிங் 6 மணி 7 மணி இருக்கும், இருட்டுற வரைக்கும் வந்த பீரியட் நானும் எங்க அண்ணன் எங்க சித்தப்பா எல்லாம் வந்து அதை மாதிரி விளையாடிருக்கோம். சண்டே மார்னிங் விடியத்துக்கு முன்னாடி போய் இருட்டில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு சன்லைட் வரதுக்காக வெயிட் பண்ணும், கடைசியாக இருட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வரும். அந்த அளவுக்குலாம் கிரிக்கெட் விளையாடுற நாள், பட் ப்ரொஃபஷனல் விளையாடுற நாள் கிடையாது, விளையாடி இருக்கேன். பட் எங்க அண்ணனும் இஸ் லிட்டில் சீரியஸ் அபவுட் இட், இன்னும் கூட விளையாடிட்டு இருக்காங்க டீம் வச்சு.
அப்படி இருந்து அது கிரிக்கெட் ஐ ஐம் நாட் மச் கிரேஸ் அபவுட் கிரிக்கெட் பார்ப்பேன், நிறைய மேட்சஸ் பார்ப்பேன், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்ப்பேன், இந்தியா அது மாதிரி லைட்டா ஒரு டச் இருந்தாலும் பட் சில டெக்னாலஜி டெர்மினாலஜி எல்லாம் எனக்கு தெரியாது, சில டெக்னிக்கல் திங்ஸ் தெரியாது. அதாவது அந்த பிச்சும் கிரவுண்டும் டிஃபரெண்ட் இருந்தது. ஒன்லி தென் ஐ லேர்ன்ட் இட் தட் அந்த ரெஸ்ட் ஆஃப் தி கிரவுண்ட் நார்மலா இருக்கும், பிச்சு மட்டும் தனியா அதை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்த பிச்சு நடுவில் ஓடக்கூடாது, அதுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் மேட்ச்ல வந்து இந்த ரவிசாஸ்திரம் வந்து பிச் ரிப்போர்ட் கொடுக்கும்போது பிச்சுக்குள்ள போயிட்டு கொடுப்பாங்க. நான் என்ன நினைச்சிருக்க கிரவுண்ட் பவுண்டரி லைன்ல நின்று கொடுக்குறாங்கன்னு நினைச்சுப்பா, அந்த அவங்க விடிச்ச மாதிரிலாம் காமிப்பாங்க தெரியுமா கிரவுண்டு, அது வந்து பவுண்டரி லைன்ல நின்று கொடுக்குறாரு பார்த்தா, அது ஏன்னா கேமரால ஜூம் பண்ணி காமிப்பாங்க, அது பிச்சுல காமிப்பாங்க. ஸோ இத மாதிரி ஒரு டிஃபரன்ஸே தெரியாத ஆள் ஒரு காலத்துல. பட் அதுக்கப்புறம் வந்து வென் வி ஸ்டார்ட் ஹோஸ்டிங் சர்டன் திங்ஸ் ஆர் வென் வி கெட் டு நோ அபவுட் ஈவெண்ட்ஸ் இந்த விஷயம்லாம் கத்துக்கணும். அந்த வகையில வந்து இந்த இந்த ஈவெண்ட் எங்களுக்கு கிடைச்சப்போ தட் வாஸ் கால்ட் அஸ் ரிபப்ளிக் டே ஃபிளட் லைட் மேட்ச் T20 சொல்லிட்டு அந்த ஆர்காட் நவாப்லாம் வந்திருந்தார் அந்த ஈவெண்ட்டுக்கு. அப்போ வந்து என்ன பண்ணனா, எனக்கு கிரிக்கெட் எக்ஸ்போஷர் இருக்கு, சில விஷயங்கள் தெரியும், நந்தினிக்கு கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாது. இப்படிப்பட்ட ரெண்டு பேர் அங்கே போனோம், என்னன்னா ஓகே எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்லித்தரேன், நந்தினிக்கு ரெண்டு பேர் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். அங்கே போனதுக்கப்புறம் எப்படி பண்ணணும், எப்படி அவங்களோட ரெக்குவயர்மெண்ட், எங்களோட ஹேபிட் எப்பவுமே அதுதான், எந்த ஒரு ஈவெண்ட் போனாலும் என்ன வேணும் கிளைண்ட்டுக்கு அப்படின்றது எப்பவுமே கேட்டுக்கணும். ஏன்னா வி கேனாட் சர்டன் திங்ஸ் நம்ம என்னதான் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனாலும் சில நேரத்தில் கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் ஒன்று இருக்கும். அப்போ அவங்ககிட்ட கேட்டுட்டு மேபி அவங்க தப்பா சொல்றாங்க வேற ஆர்டர் சொல்றாங்கன்னா தென் ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வி கேன் கரெக்ட் தென். பட் ஆல்வேஸ் யூ ஷுட் ஆஸ்க். இதுதான் என் மென்டர் டாக்டர் மாசாட்ட கத்துக்கிட்ட விஷயம். இன்ஃபேக்ட் நீயா நம்ம கோபிநாத் கூட நிறைய இடத்துல வந்து பேசும்போது சொல்றாரு, என்ன வேணும் மக்களுக்கு அது தெரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் த நீட் தென் யூ கேன் அப்ளை யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த வகையில நான் வந்து ஈவன் மேனேஜர் சாண்டியை கேட்ட என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது இசை தட் எனக்கு அப்பப்போ ஸ்கோர் அனௌன்ஸ் பண்ணா போதும். ஸோ நவ் ஐம் கமிங் செகண்ட் டு தி டாபிக், என்ன எதிர்பார்த்தாங்க கிளைண்ட் அப்படின்னு போது, அப்போ எவ்ரி ஓவர் முடிச்சோம்னா நீங்க ஸ்கோர் சொன்னீங்கன்னா போதும், அது தட்ஸ் மோர் தென் எனஃப், அது மட்டும் தான் எங்களுக்கு வேணும். நடுவில் எங்க பிரேக் டைம்ல ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. தென் மை செல்ஃப் அண்ட் நந்தினி வி பிளான், ஓகே நடுவில் ஏதாவது என்கேஜ் பண்ணுறது, சில கேம்ஸ் யோசிச்சோம், இன்ட்ரோ எப்படி கொடுக்க போறீங்க யோசிச்சோம், டாஸ் போடும்போது போய் அங்கே இன்டர்ஃபியர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சில பேட்டர் ப்ராப்ளி இந்த வீடியோ என்ன கொஞ்சம் போகும்போது நான் கம்ப்ளீட் ஃபுல்லோ எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் அந்த இவெண்ட் ஆரம்பிச்சோம். நாங்கள் அங்கே பண்ணும்போது எவ்ரி ஓவருக்கு வந்து ஒரு பக்கம் நந்தினி ரெண்டு இடத்துல நின்றுட்டோம், நாங்கள் ரெண்டு மைக் வச்சுட்டு ஒரு பக்கம் நந்தினி ஸ்கோர் சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் வந்து நான் விக்கெட் சொல்லுவேன், இன்னும் வேற ஏதாவது விஷயங்கள் இருக்குன்னா அந்த ஆடியன்ஸ் கிட்ட கேட்டு சொல்லுவேன். இதே மாதிரி தான் ரெண்டு பேர் வந்து ஒரு காம்போவா பண்ணோம் அன்னைக்கு. இன்ஃபேக்ட் அந்த ஈவென்ட் நைட் 11:30 11:45 முடிஞ்சு, வி தாட் தட் 6 to 8 முடியும் நினைச்சோம், பட் 11:30 11:45 நந்தினி அவ்வளவு பொறுமையா இருந்தாங்க அந்த ஒரு சலிப்பு. இப்போ வந்து பரவாயில்ல, ஷீஸ் ஃபுல் டைம் எம்சி, அப்போ வந்து ஷி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் எ கார்பரேட். அந்த 11:30 ஆகும்போது கூட சரி கொஞ்சம் கூட முகம் சுழிக்காம வந்து தட் வாஸ் தி இனிஷியல் பீரியட் வேர் வி போத் அசோசியேட்டட் இன் தி ஈவெண்ட்ஸ். அந்த வகையில் எனக்கே ரொம்ப பிரமிப்பா இருந்தது நந்தினியோட அந்த டெடிக்கேஷனை பார்க்கும்போது. இதை பத்தி நான் எக்ஸ்க்ளூசிவான ஒரு போஸ்ட் கூட நான் போட்டிருக்கேன், அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் தெரியாத ஒரு ஈவெண்ட் வந்து அதை கத்துக்கிட்டு பண்றது, நைட் ஒரு 11:15 கலானாலும் எப்படி வீட்டுக்கு போகன்றதை பத்தி கூட கவலைப்படாம வந்து ஈவெண்ட்டை பொறுமையா இருந்து முடிச்சு கொடுத்து அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வர சொல்லி எடுத்துட்டு போயிட்டு, அண்ட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு இருந்தனால அந்த பக்கத்துலேருந்து ஒரு ப்ரொமோட்டர் ஒரு திவ்யான்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ப்ரொமோட்டர் அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க வீட்லயே பக்கத்துல நந்தினியை ஸ்டே பண்ணி நான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ இது மாதிரிலாம் ஒரு டெடிக்கேஷனா இருந்தாலும் நந்தினி, ஓகே லெட்ஸ் கெட் பேக் டு தி டாபிக். அத மாதிரி அந்த கிரிக்கெட் ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணோம், தட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் ஈவெண்ட். அதுக்கப்புறமா என்எஸ்டிஎல் ஈவெண்ட் சொல்லிட்டு நந்தினியோட ஒரு ஒன் ஆஃப் ஃபேவரட் ஈவெண்ட் மேனேஜர் ஸ்டைல் ஒன்க்கு பண்ண வினோத் தான், அவர் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் கண்ட கேட்டிருந்தாரு என்எஸ்டிஎல் சொல்லிட்டு, மும்பை கிளைண்ட் ஒய்எம்சிஎன் நம்பரத்துல நடந்தது அந்த ஈவெண்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மட்டும் தனியா தான் ஹோஸ்ட் பண்ணேன், நந்தினி வாஸ் பிசி வித் சம் அதர் ஈவெண்ட், ஃபுல் டே மார்னிங் ஈவினிங் நான் ஹோஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த ரெண்டு ஈவெண்ட் பண்ணும்போது எனக்கு எக்ஸாக்டா கிளைண்டோட ரெக்குமெண்ட் என்ன ஈவெண்ட் எப்படி ஹோஸ்ட் பண்ண ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சு, ஐ லேர்ன் சம்திங். அதுக்கப்புறம் நான் ஹோஸ்ட் பண்ண ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்னு பார்த்தா ஃபுட்பால், ரிலையன்ஸ் யூத் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு RYSF, அகெயின் இட்ஸ் மும்பை கிளைண்ட் அமர்தீப் சொல்லிட்டு இவெண்ட் மேனேஜர், ஐ கால் மீ நைட் ஒரு 11 மணிக்கு எனக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணாரு, நாளைக்கு எனக்கு ஒரு எம்சி வேணும்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையிலே போனேன், இட் ஹேப்பன் அட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு SDAT, நேரு பார்க் சொல்லுவாங்க கீழ்பார்க்ல, ஈகா தேட்டர் செவன் தேட்டர் ஆப்போசிட்ல, அங்கே அந்த ஃபுட்பால் மேட்ச் ஹோஸ்ட் பண்ணோம். அங்கே அகெயின் இட் வாஸ் ஃபார் 3 டேஸ், நான் பண்ணேன், நந்தினி பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் டே நான் பண்ணேன், அப்புறம் செகண்ட் டே நந்தினி வந்து நான் எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் டே என்ன எக்ஸ்பீரியன்ஸோ அதை நந்தினிக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷி ஆல்சோ டிட் இட், தட் வாஸ் அவர் தேர்ட் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபோர்த் ஒன் ரீசென்ட்லி ஐ ஹோஸ்டட் ஹாக்கி மேட்ச் ஃபார் CEE, சென்னை இன்டர்நேஷனல் யூத் ஃபெஸ்டோட, இதை பத்தி நிறைய வீடியோஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு 2:30 நந்தினிட்ட வந்து கால் வந்து, இது மாதிரி 3:30 3:45 இந்த ஈவெண்ட் இருக்கு பண்றியான்னு சொல்லிட்டு உடனே நான் கிளம்புனேன். எதுக்காக கிளம்புனேன், ஹாக்கிஸ் அவர் நேஷனல் கேம், ஒரு RYFS, ஓகே சாரி ஸ்மால் கரெக்ஷன், ரிலையன்ஸ் ஃபுட்பால் யூத் ஸ்போர்ட்ஸ், ஓகே அதுதான் நாங்கள் பண்ண ஃபுட்பால் மேட்ச் லாஸ்ட் இயர் பண்ணது. இன்ஃபேக்ட் இந்த இயரும் அது ஸ்டார்ட் ஆகியிருக்கு, வி ஆர் நாட் ஷுர் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹோஸ்ட் இட், மேபி வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹோஸ்டிங் த ஈவெண்ட். அந்த வகையில் இந்த ஹாக்கி மேட்ச் வந்து டக்குன்னு நான் முடிவெடுத்து கிளம்பு வந்து அங்கே போயிட்டு, அங்கே வந்து தி டீன் பிளான் ஃபார் ஆங்கர் அட் ஆல். அதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் நம்மளோட ஹேபிட் எப்பவுமே அதுதான், போனதுக்கப்புறம் அங்கே என்ன நம்மளால என்ன பெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
ஐ ஸ்டார்டட் தி ஈவெண்ட். அவங்க ரெண்டு பேர் ரெண்டு டீம் லைன் அப் பண்றதுலேருந்து வந்திருக்க செலிபிரிட்டி ஐ மீன் கெஸ்ட்டுங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றதுலேருந்து டெக்னிக்கல் திங்கில் இறங்க மாட்டோம். ஹாக்கி மேட்ச் நடக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அடுத்த பிரேக்ல எப்படி அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் அட்லிஸ்டேஷன் எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாக்கி மேட்ச். ஸோ என்னோட பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ல எடுத்துருக்கேன்னா இந்த நாலு, ரெண்டு கிரிக்கெட் மேட்ச், ஒரு ஃபுட்பால், ஒரு ஹாக்கி மேட்ச். இதை தாண்டி குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய பண்ணிருப்பேன். நம்மளோட அப்பார்ட்மெண்ட்ஸ் நடக்குது, இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட விஷயங்கள் நடக்குது, ஆர்கனைஸ்ல பண்ணுறோம்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். ப்ரொஃபஷனலான ஆக்டிவிட்டிஸ் இது. ஸோ இதில் கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். மெயின்லி ஐ எம் கோயிங் டு ஷேர் அபவுட் கிரிக்கெட். கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் திங், ஜென்ரல் திங் போயிடலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் உங்களுக்கு கிடைக்குது, இஃப் ஆர் அன் ஆங்கர், இஃப் வெதர் யூ ஆர் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆங்கர் ஆர் யூ ஆர் ஃப்ரெஷர், உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் கிடைக்குது. ஸோ நீங்கள் என்னலாம் பண்ணணும் அந்த செக்லிஸ்ட் தான் இதில் பேச போகிறேன். அண்ட் அன்லைக் அதர் டைம் நான் வந்து அப்படியே ஃப்ளோவில் போகாமல் நீ கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்கேன்னா இது கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயங்கள் பேசணும் அப்படின்றதுக்காக. அந்த வகையில் என்ன இவெண்ட்டுக்கு உங்களை கூப்பிட்றாங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஜென்ரிக்கான இவெண்ட்டை பற்றி டீடைல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் கிரிக்கெட். உங்களை வந்து கிரிக்கெட்டை ஹோஸ்ட் பண்ணுறது கூப்பிட்றாங்க அப்படின்னா அப்போது கிரிக்கெட்டில் எவ்வளோ பிளேயர்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதோட ரூல்ஸ் என்ன, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இவெண்ட்டு போகிறதுக்கு முன்னாடி கூகுள் பண்ணுங்க. ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்று கூகுள் பண்ணுங்க, ரெண்டாவது அந்த விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுங்க. எப்பவுமே இந்த ஷார்ட் பிசி நம்ம தியரிட்டிக்கலாக டெக்ஸ்ட்ல படிக்கிறத விட அது சம்மந்தமான கிட்ட பர்சன்ஸ் கிட்ட பேசும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட யாராவது கால் பண்ணி ஆனால் நான் கிரிக்கெட் மேட்ச் ஹோஸ்ட் பண்ண போகிறேன் ஐடியா கொடுங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் எப்போ இவெண்ட், நாளைக்கு இவெண்ட் எனக்கு டைம் இருக்குன்னா முதல்ல கூகுள் பண்ணி யூடியூப் போயிட்டு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு தென் டெல் மீ வாட் யூ ஹவ் லேர்ன், அதுக்கப்புறம் அது கரெக்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். மோஸ்ட்லி நாட் ஒன்லி திஸ் ஒன், கேம்ஸ் கேட்டாங்கன்னா கூட சரி டைம் இருக்குன்னா அது பண்ணுங்க. டைம் இல்லைன்னா ஏன் டைம் இல்லைன்னு கேட்பேன், உங்களுக்கு எப்போ தெரியும் இந்த இவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு எம்சிஸ் ரெடியாக இருக்கணும். நாளைக்கு இவெண்ட் இல்லை, நாளைக்கு இவெண்ட் இருக்கு, நாளைக்கு நைட் வரைக்கும் சும்மா வந்துட்டு அன்னைக்கு வந்து ஒரு எம்சி கால் பண்ணி எனக்கு சொல்லி கொடுங்கன்னா டெஃபினெட்லி அவர் நாட் டீஸ் தேவை. மேபி அவங்க வந்து அங்கே இவெண்ட்ல போய் அசிங்கப்பட விடான்றதுக்காக ஏதாவது ஒன் ஆர் டூ டிப்ஸ் கொடுப்பேன். தவிர கம்ப்ளீட் டிப்ஸ் நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஐ வாண்ட் பீப்புள் டு லேர்ன் இட் ஃபர்ஸ்ட் தெம்செல்ஸ், அதுக்கப்புறமா நம்ம யார்கிட்ட போய் கேட்கணும். அந்த வகையில் வென் கெட் ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் விச் ஆர் நாட் அட் ஆல் அவேர் ஆஃப்னா ஃபர்ஸ்ட் கூகுள் பண்ணுங்க, அதோட பேசிக் ரூல்ஸ் பாருங்க. கிரிக்கெட் எடுத்தால் அந்த கிரிக்கெட்டோட பேசிக் ரூல் என்ன, எத்தனை டீம் இருக்கணும், ரெண்டு டீம் இருக்கணும், எவ்வளோ பேர் இருக்கணும், ஒரு 11 பிளேயர்ஸ், ஒரு 4 சப்ஷூட் இருப்பாங்க, அப்புறம் வந்து அம்பையர்னு ஒருத்தர் இருப்பாரு, லெக் அம்பையர் இருப்பார், தேர்ட் அம்பையர் ரெஃப்ரி அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே என்னென்ன டெர்மினாலஜிஸ் உங்களுக்கு இருக்கு, பிச் சொல்லுவாங்க, கிரவுண்டு, அப்புறம் பால் இருக்கு, பேட் இருக்கு, உங்களுக்கு ஸ்டம்ப்ஸ், பெயில்ஸ், இதெல்லாம் பேசிக் திங்ஸ், பேசிக் ப்ராப்ஸ், அதில் தேவையான விஷயங்கள் உங்களுக்கு. அப்புறம் டெக்னிக்கலாக போகும்போது என்னென்ன இருக்கு, ஓவர் இருக்கு, பேட்டிங் இருக்கு, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்கள பேட்டிங் டீம் சொல்லணும், செகண்ட் பண்ணுறவங்கள சேசிங் ஆர் பவுலிங் டீம் ஆர் ஃபீல்டிங் டீம் சொல்லணும், டாஸ் போடணும், ரெண்டு கேப்டன்ஸ் வச்சு டாஸ் போடணும், டாஸ் செலக்ட் பண்ண, டாஸ் வின் பண்ணதுக்கப்புறமா தே நீட் டு சே வெதர் தே வாண்ட் டு பேட் ஃபர்ஸ்ட் ஆர் பவுல் ஃபர்ஸ்ட். இது பின்னாடி சில டெக்னிக்காலிட்டி இருக்கு. அந்த பேட்டிங் எடுக்கிறதுக்கும் பவுலிங் எடுக்கிறதுக்கும் என்ன ரீசன்ன்றது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி எனக்கு கிரவுண்டுக்கும் பிச்சுக்கும் என்னமே டிஃபரன்ஸ் பல காலமாக தெரியாது. பட் அந்த பிச்சோட கண்டிஷனை பொறுத்து தே டேக் வெதர் தே ஆர் கோயிங் டு பேட் ஆர் வெதர் தே ஆர் கோயிங் டு பவுலுன்றதெல்லாம் இருக்கு. ஸ்டார்டிங்ல பிச் வந்து வெட்டா இருக்கு அப்படின்னா பால் வந்து மேபி பவுன்ஸ் ஆகாம லோவா போகலாம். அப்போ முதல்ல வந்து நம்ம வந்து பேட்டிங் வந்து அந்த டீம் கொடுத்துலாம், நம்ம பவுலிங் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள். அதனால லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் பிஹைண்ட் செலக்டிங் வெதர் டு பேட் ஆர் பவுல். இது மாதிரியான இதெல்லாம் தான் சில டெக்னிக்கல் விஷயங்கள். இந்த விஷயங்கள்லாம் தான் ஆஸ் ஐ சைட் லாஸ்ட் டூ டேஸ் ஐ ஹோஸ்ட் கிரிக்கெட். அதை மாதிரி தான் நான் ஆஃப்டர் ஹாக்கி மேட்ச் ஐ வாஸ் டூ டேஸ் ஆஃப் கிரிக்கெட் அட் பெங்களூர் ஐடிஐ கிரிக்கெட் க்ரௌண்ட் சொல்லிட்டு ஒரு கார்பரேட் மேட்ச் அது. அங்கே வந்து என்னோட எம்சி ட்ரெயினி இந்துவும் தென் கார்த்திக் திவாரி ஃப்ரம் பெங்களூர் அவங்களை கூப்பிட்டு வச்சுட்டு அவங்க கூட ஹோஸ்ட் பண்ணேன். கார்த்திக் இஸ் ஆல்ரெடி வெல் நோன் வித் கிரிக்கெட். ஸோ கார்த்திக் என்னோட கைடன்ஸ் அவ்வளோ தேவைப்படல, எக்ஸப்ட் ஃபார் தி மாடுலேஷன் எவ்வளோ லவுடாக நம்ம மைக்கில் பேசணும் தவிர டெக்னிக்கல் திங்ஸ் ஈ நியூ ஹிம்செல்ஃப் அண்ட் ஈ டிட் எ ஃபேபுலஸ் ஜாப் ஐ வில் சே. கங்க்ராட்ஸ் ஃபார் தட் கார்த்திக். அண்ட் இந்து ஷி ஹஸ் ஹோஸ்டட் அவர் ஆஃபீஸர் அவர் இந்துவோட லைவ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிரிக்கெட்னா என்னவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஷி ஹஸ் ஆல்ரெடி ஹோஸ்டட் அன் ஈவெண்ட், அவங்க ஆஃபீஸ் கிரிக்கெட் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு தெரியும். அதர் திங்ஸ், அதர் டெக்னிக்கல் திங்ஸ் ஐ டாட்டர் நான் சொல்லி கொடுத்தா. அதே மாதிரி நவீன் இருந்தார் ஈ ஜோன் இந்தியாவோட டீம் மெம்பர், ஈ ஆல்சோ டாட் சர்டன் திங்ஸ் டு மீ ஆல்சோ அண்ட் ஆல்சோ டு இந்து. அந்த வகையிலேருந்து லாஸ்ட் டூ டேஸ் அந்த ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணோம். இது மாதிரி இந்துக்கு நான் இதை சொல்லும்போது இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தேன், என்னென்னலாம் டெர்மினாலஜிஸ் இருக்கு. பட் எம்சிக்கு இவ்வளோ விஷயம் தெரியணுமா அப்படின்னு நீங்கள் க்வெஸ்சன் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லாமே தெரியணுன்ற அவசியம் கிடையாது. பட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக வந்து உங்களால் ப்ரெசென்ட் பண்ண முடியும், கான்ஃபிடண்ட்டாக அந்த ஈவெண்ட் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம வந்து ஓகே, நம்ம வந்து இருக்கிறது ஆங்கரிங்க தான், நம்ம வந்து வந்தால் ஒன்லி ஸ்கோர் வந்து யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க அது சொன்னால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிரிக்கெட் ஈவெண்ட்டை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஹோஸ்ட் பண்ணோன்னா ஒரு எம்சிக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஸ்கோரர் பக்கத்தில் உட்காந்துப்பீங்களா, தேவையில்லாத ஸ்கோர் போர்டு, அந்த ஓவர் முடிச்சு நீங்கள் அந்த ஸ்கோரை பார்த்து அனௌன்ஸ் பண்ணி இவ்வளோ தான். திஸ் இஸ் த பேசிக் ஒர்க் ஆஃப் அன் எம்சி. ஸ்டார்டிங் வந்து எந்த டீம் விளையாட போறாங்க, டாஸ் யார் போட்டுருக்கா, அப்படி இதெல்லாம் சொல்லப்போம். பட் அவுட் ஆஃப் யூர் இன்ட்ரெஸ்ட் யூ வாண்ட் டு பெர்ஃபார்ம் வெல், யூ வாண்ட் டு டேக் த ஈவெண்ட் டு த நெக்ஸ்ட் ஹையர் லெவல்னா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் உள்ள டீப்பாக இறங்கினீங்கனா தான் கற்றுக்க முடியும். அது எப்படிலாம் கற்றுக்கலான்றது தான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் திங், கூகுள் இட், கூகுள் யூடியூப் வெப்பில் போங்க, அந்த மேட்சோட ரூல்ஸ் பற்றி படிங்க.
தென் ஹாவ் டாக். யார் உங்களுக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க அது சம்மந்தமான, அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கிரிக்கெட் பற்றி ஒரு விஷயம் நான் பேசுகிறேன், ஒரு நிமிஷத்துல நிறைய டெர்னாலஜிஸ் பற்றி சொன்னேன். இது உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணினா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, என்ன இருக்குது, ஒரு ஓவருக்கு எத்தனை பால், எத்தனை ஓவர் இருக்குது மொத்தமாக, T20 என்ன, ஒன் டே மேட்ச்னா என்ன, டெஸ்ட்னா என்னன்ட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னா யூ ஹாவ் எ ஃபேர் ஐடியா, அப்படி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக போக முடியும். ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங் யூ டூ. செகண்ட், நீங்கள் அங்கே ஃபீல்டுக்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் கூட சரி, அங்கே இருக்க அம்பையர்ஸ், ரெஃப்ரீஸ், ஸ்கோரர்ஸ் இவங்ககிட்டையும் கேட்டு கற்றுக்குங்க. நான் என்னோட அந்த ஃபுட்பால் மேட்ச் ஹோஸ்ட் பண்ணும்போது அப்படி தான் பண்ணேன். அந்த அவங்கள வந்து மேட்ச் நடக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மேட்சுக்கு முன்னாடி கேட்கலாம் இல்லை பிரேக்ல கேட்கலாம். அகைன் தட்ஸ் ஒன் இம்பார்ட்டன் திங், நம்ம வந்து கத்துக்கிறன்ற பேர்ல வந்து எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மேட்சஸ் இம்பார்ட்டன். அங்கே வந்து ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் எம்சியோட மேட்ச் தான் முக்கியம். இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு, ஒரு கார்பரேட் டீம் அப்படிங்கிறதுனா அங்கே எல்லாத்தோட ஒரு எம்சி தான் முக்கியம், அது கம்ப்ளீட்டா எடுத்துட்டு போகுது. பட் ஒரு ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் கூப்பிடுறாங்கன்னா அங்கே வந்து எம்சி டாமினேட் பண்ணுற அவசியம் கிடையாது. எம்சி இஸ் த ஒன் ஹூ ஆக்ட் ஆஸ் அ கேட்டலிஸ்ட், அவ்வளவுதான். அந்த இவெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெப்பியா எடுத்துட்டு போவாங்க தவிர, பட் மெயின் ஃபோக்கஸ் இஸ் ஆன் தோஸ் டூ டீம்ஸ், அவங்க யார் பெர்ஃபார்ம் பண்றாங்க விளையாடுறாங்க அவங்க தான். ஸோ அந்த வகையில் மேட்சை டிஸ்டர்ப் பண்ண வராது. திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ரூல் ஃபார் எனி ஆங்கர்ஸ் இஃப் யூஸ் ஸ்போர்ட்ஸ் இவன். நீங்க வந்து மைக்ல பேசுற, நான் வந்து ஸ்கோர் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கேன், பெப்பி ஆடுறதுக்கு போறேன்ற பேர்ல வந்து யூ கேனாட் டிஸ்டர்ப் தி டீம் மெம்பர், ஐ மீன் த பிளேயர்ஸ். அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா பேசும்போது நான் வந்து எக்ஸாக்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன மீன் பண்றேன்ட்டு. ஸோ அந்த வகையில் வந்து யூ கேன் ஆஸ் த ஜட்ஜஸ், யூ கேன் ஆஸ் த ரெஃபரி, யூ கேன் ஆஸ் த பிளேயர்ஸ் என்னெல்லாம் ரூல் இப்படினா என்ன அதனா என்ன அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹோஸ் பண்ணும்போது பவர் பிளே, பவர் பிளேன்றது ரீசெண்டாக வந்த கான்செப்ட், ஐ ஃபியூ இயர்ஸ் பேக் தான் வந்தது கிரிக்கெட்டில் பவர் பிளேன்றது. பவர் பிளேன்றது என்னன்னா பேட்டிங் பவர் பிளே சொல்லுவாங்க, போலிங் பவர் பிளே சொல்லுவாங்க, மேண்டேட் பவர் பிளேன் சொல்லுவாங்க. மேண்டேட் பவர் பிளேன் போது ஃபர்ஸ்ட் ஓவரில் இத்தனை பேர் தான் அந்த ஃபர்ஸ்ட் லைன் விட்டு வெளியே இருக்கணும், ஃபீல்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு காலத்தில் நார்மலாக கிரிக்கெட் விளாட்ற பசங்களுக்கு தெரியாது, கிரவுண்டில் விளாடுறவங்க ஏதோ நம்ம கண்ணாப்பினா விளாடுவோம். பட் ப்ரொஃபஷனலாக போனீங்கன்னா ஆஃப் சைடு, அதாவது ரைட் சைடு இவ்வளோ பேர் தான் நிற்கணும், லெஃப்ட் சைடு இவ்வளோ பேர் தான் நிற்கணும், ஒரு ரிங்கை தாண்டி இவ்வளோ பேர் தான் நிற்கணும், பவுலர் ஓவர் போடும்போது என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி லாட் ஆஃப் டெக்னிக்கல் திங்ஸ் அது. அந்த வகையிலேருந்து ஒரு பவர் பிளே அப்படின்னு சொல்லும்போது அம்பையர் ஒரு சிங்கிள் காமிப்பார், இப்படி திடீர்னு ஒன்று காமிப்பார், இப்படி ஒன்று காமிப்பார், இன்னொன்று காமிப்பார். ஸோ இதுக்கெல்லாம் என்ன அப்படின்ற தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஆங்கர் நீ நாட் டிபெண்ட் எவ்ரி டைம் ஆன் தி ஸ்கோரோ இல்லை பக்கத்தில் உங்கள்கிட்ட டிபெண்ட் பண்ண தேவையில்ல. அங்கே அம்பையர் சொல்லும்போது நீங்கள் வந்து அதோட சிக்னல் வந்து நீங்கள் மைக்கில் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு பெப்பியாக இருக்கும், எல்லாருமே நல்லா புரியும். ஒரு விக்கெட் அடிச்சு ஒரு ஒயிட் போயிருக்கு அப்படின்போது ஓகே இட்ஸ் ஒயிட் பால் அப்படின்னு ஒரு எம்சி சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் எல்லாருக்குமே ரீச் ஆகும். ஸோ அந்த வகையில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வந்து எம்சி வந்து இன்டர்ஃபியர் ஆகலாம் வித்தவுட் டிஸ்டர்பிங் தி மேட்ச், எஸ்பெஷலி பவுலர் வந்து எப்பெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஒரு மூணு விஷயம் சொல்லிடுறேன். இதே விஷயம் தான் இந்துவையும் நான் ஷேர் பண்ண சொன்னேன், மென் வென் ஃப்ரெஷர் ஆர் யாராவது அந்த ஸ்போர்ட்ஸ் டோஸ் பண்ணால் மூணு விஷயம் என்ன பண்ணால், ஃபர்ஸ்ட் ப்ரிப்பர், எப்போ உங்களுக்கு இவெண்ட்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க, அதோட ரூல்ஸ்லாம் கற்றுக்கங்க ஆன்லைனில் போயிட்டு மற்றவங்கிட்ட கேட்டு. செகண்ட் திங், ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட கேட்டு கற்றுக்கங்க, அங்கே போனதுக்கப்புறம் ஃபீல்டில் போயிட்டதுக்கப்புறம் அன்னைக்கான ரூல்ஸ் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. தேர்ட் திங், பி கான்ஃபிடென்ட், உங்களுக்கு வந்து ஐயோ நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க. யூ ஆர் அன் ஆங்கர், ஆங்கர் வந்து ஒரு ஆக்டர் மாதிரி எதுவாக இருந்தாலும் வெர்சடைல் பர்சனாக இருப்பாங்க, அதில் போயிட்டு நம்ம வந்து கலந்துட முடியும், அது ஒன்றா கலந்துட முடியும். அந்த வகையில் பி கான்ஃபிடென்ட், இது நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. லைக் நவீன் நேத்து அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார், ஐ ஐம் நாட் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் பட் ஐம் எ ஸ்போர்ட்டிவ் பர்சன் அப்படின்னு சொன்னார். நம்மளால் அந்த கிரிக்கெட் விளையாட அளவுக்கு எனர்ஜிலாம் இல்லாதான் எனக்கு போயிடுச்சு, எனக்கே போயிடுச்சு, பட் ஐம் எ ஸ்போர்ட்டிவ் பர்சன், எனி ஸ்போர்ட்ஸ் ஐ கேன் என்டர்டெயின் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் ஆங்கருக்கு அதுக்கான ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ த்ரீ திங்ஸ், ஒன் ப்ரிப்பர், செகண்ட் ஆஸ் த ப்ரொஃபஷனல்ஸ், தேர்ட் பி கான்ஃபிடென்ட், என்னால் பண்ண முடியும் நான் கற்றுக்கிட்டு பண்ணுவேன்ற கான்ஃபிடென்ஸோட பண்ணுங்க. இந்த மூணு விஷயம் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் விட்டாலும் பண்ணிட முடியும். நவ் கமிங் டு த டூஸ் அண்ட் டோன்ஸ், நம்ம கிரிக்கெட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். கிரிக்கெட்ல என்னெல்லாம் டூஸ் அப்படின்னும் போது பேசிக் திங், ஒரு கிரிக்கெட்டோட ஃப்ளோ, நீங்க மேபி ஒரு ஆங்கர் பண்ண போறீங்க ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நீங்க எடுத்துக்க வேண்டிய ஃப்ளோ, திஸ் இஸ் நாட் தி ஆர்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல், இதுதான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த வகையில் மேபி இஃப் தர் இஸ் எனி ஸ்போர்ட்ஸ் ஆங்கர், ஸ்போர்ட்ஸ் எம்சினா உங்களோட ஒப்பீனியனும் நீங்க இங்கே ஷேர் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீட் டு சார்ஜ் மை நம்பர். அந்த வகையில் வந்து ஃபர்ஸ்ட் திங், ஒரு கிரிக்கெட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதில் பேசிக் திங் என்ன இருக்கும்னா, ஒரு ரெண்டு டீம் இருப்பாங்க, 11+11 சப்ஸ்டியூட்ஸ் இருப்பாங்க, அம்பையர்ஸ் இருப்பாங்க ரெண்டு பேர். அப்போ ஸ்டார்டிங்ல டாஸ் போடணும், இதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஆங்கரோட ரோல் எங்க ஆரம்பிக்குதுன்னா அந்த ரெண்டு டீம் நேம் வாங்கிக்கோங்க, அது என்ன இவெண்ட்டுன்னு கேட்டுக்கோங்க, ஸ்டார்டிங்ல வெல்கம் பண்ணணும். ஆங்கரே இல்லைனா அந்த இவெண்ட் நடக்கும், ஐ மீன் ஸ்போர்ட்ஸ் நடக்கும். அவங்களா நேற்று நான் பண்ணும்போது அப்படிதான், சில நேரத்தில் வந்து பவர் இல்லை அப்படின்போது நான் எங்கேயா இருக்கிற கேப்ல அவங்களே போவாங்க, அவங்களே டாஸ் போடுவாங்க, போய் நின்றுடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆங்கர் கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு. ஸோ அந்த வகையில் வந்து ஆங்கர் எல்லாமே நடக்கும், ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரைக்கும் ஆங்கர் இஸ் நாட் மச் நீடு. பட் ஆங்கர் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். அந்த வகையில் என்னெல்லாம் பண்ணனா, ஸ்டார்டிங்ல கெட் டு நோ வாட் இஸ் த ஈவெண்ட் அபவுட், அந்த ஈவெண்ட் வந்து யார் நடத்துறா, அந்த ஈவெண்ட்டுக்கு ஏதாவது நேம் வச்சிருக்காங்களா அப்படின்றத கேட்டுக்கோங்க. எத்தனை டீம் கலந்துக்க போறாங்க, எவ்வளவு ரவுண்ட்ஸ் இருக்க போகுது, எத்தனை மேட்சஸ் இருக்க போதுலாம் இந்த ஃபுல் டீட்டெயில் வாங்கிக்கிங்க. தென் ஸ்டார்ட் கிவிங் த இன்ட்ரோ, ஐ வெல்கம் யூ ஆல் ஃபார் சச் அண்ட் சோ அண்ட் சோ ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இந்த டீம்லாம் இருக்காங்க, நெக்ஸ்ட் இந்த டீம் விளையாட போறாங்க, இவ்வளவு நேரம் போகும், இதெல்லாம் ஒரு ஜென்ரல் அனவுன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருங்க. அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. ஜோ கிரிக்கெட் வந்து இன்டர்நேஷனல் ரூல்ஸ் இருக்குனாலும்
நாங்க லோக்கல்ல விளையாடும் போது கார்பரேட் விளையாடும் போது சரி இல்ல வேற எங்கேயாவது மத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் குள்ள விளையாடும் போது சரி தே வில் ஹேவ் தர் ஓன் ரூல்ஸ் சில சில ரூல்ஸ் மாத்திடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல உங்களுக்கு எல்பிடபிள்யூ இருக்கும் லெக் வைஸ் இருக்கும், பட் நார்மலா கார்பரேட் விளையாடும் போது எல்பிடபிள்யூ இருக்காது லெக் வைஸ் இருக்காது. சோ இது மாதிரி குட்டி குட்டி ரூல்ஸ் சேஞ்ச் இருக்கும். அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்க படிங்க பொறுமையா படிச்சுட்டு எல்லாருமே நிக்க வச்சு ரெண்டு டீமுமே இல்ல எத்தனை டீம் இருக்காங்களோ கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு வெல்கம் பண்ணிட்டு டெல் தென் தீஸ் ஆர் த ரூல்ஸ் அம்பேஸ் டிசிஷன் அப்படி ஃபைனல் இது மாதிரி சில விஷயங்கள் என்னெல்லாம் முக்கியமான டிஸ்க்ளைமரா சொல்லிட்டு தென் ஆஸ் தேம் இஃப் தேவ் எனி க்வெஸ்சன்ஸ். தே சம்வன் இஸ் கமெண்டிங், லெட் மீ சீ ஹூஸ் தட். சோ யார் யார் கேட்கறாங்களோ மீ க்வெஸ்சன் கேட்கும் எப்பவுமே தட் ஷுட் பி அன் ஹேபிட் ஃபார் அன் ஆங்கர். என்ன அப்படின்னா நீங்க ஓகே நந்தினி ஹஸ் கிவன் கமெண்ட் ஆன் ஆர்வைஎஃப்எஸ் உங்களை எந்த இவெண்ட்ல எந்த இவெண்ட் இருந்தாலும் சரி எம்சி வந்து ஒரு ரூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அப்புறம் தென் கிவ் தெம் தி ஆப்ஷன் டு ஆஸ் த க்வெஸ்சன். உங்களால ஆன்சர் பண்ண முடியலன்னா டெக்னிக்கல் டீம் உட் பி தேர் டு ஆன்சர் இட். ஸோ அந்த வகையில் நீங்க ஃபுல் ரூல் சொல்லிட்டு அப்புறம் கிவ் 30 seconds 1 minute டைம் ஃபார் தெம் டு ஆஸ்க். இல்லைனா நீங்க பாட்டுங்க ஆரம்பிச்சுன்னா நடுவில் அந்த டவுட் சொல்லும்போது வந்து பிரச்சனையா மாறும் சண்டையா மாறும் இதெல்லாம் சொல்லலன்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஆர் ரெஸ்பான்சிபிள் பர்சன் நீங்க ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா ஆஸ்க் தெம் இஃப் தே ஹேவ் எனி க்வெஸ்சன்ஸ். யாருக்கும் க்வெஸ்சன்ஸ் இல்லைனா திரும்ப 1 or 2 ரூல்ஸ் இதெல்லாம் முக்கியமான ரூல்ஸ் திரும்ப அதை ரீஐட்ரேட் பண்ணிட்டு தென் ஆஸ்க் தெம் டு ஸ்டார்ட். இது வந்து கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் இன்ட்ரோ கொடுக்குறீங்க, என்ன மேட்ச்னு சொல்றீங்க, யார் ஆர்கனைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு வெல்கம் பண்ணிட்டு அவங்க எல்லாருமே அவங்களே கைத்தட்டிக்க சொல்லிட்டு நல்லா அவங்க உற்சாகப்படுத்திட்டு தென் யூ கால் தி கேப்டன்ஸ் ஃபார் டாஸ் கிரிக்கெட் மேட்ச். ஸோ இது வந்து நான் ரொம்ப டெக்னிக்கலா போறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா ஒரு ஆங்கருக்கு தேவையான விஷயங்கள் இது. நான் ஒரு எம்சி வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஹோஸ்ட் பண்ணனா என்ன வேணுன்றது இட்ஸ் லைக் புக் ஃபார் யூ நவ். இது நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஹோஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் டாஸ்க் போடணும். அப்போ டாஸ்க் என்ன பண்ணா நீங்க அம்பையர் கூப்பிடணும், பிச் குள்ள போயிடுவாங்க, யூஸ்வலா ஃபீல்ட் கிரவுண்ட் குள்ள போயிடுவாங்க, ரெண்டு கேப்டனை கூப்பிட்டு நீங்க அம்பையர் கூப்பிட்டு போயிட்டு எம்சி நீங்க கூடவே போகலாம். தென் யூ டெல் தேம் அம்பையர் சொல்லுங்க கேப்டனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, கேப்டன் கிட்ட கவுண்ட் இன்டர்வியூ தேம் கேன் இன்டர்வியூ தேம், அவங்க பேர் கேளுங்க, அவங்க டீம் நேம் கேளுங்க, தென் ஆஸ்க் தேம் அகைன். நான் சொல்றதெல்லாம் இதுதான் கரெக்ட் இதுதான் பண்ணுன்றது கிடையாது, ஜஸ்ட் கிவிங் யூ டிப்ஸ் வாட் ஐ டூ. கேப்டன் கிட்ட நீங்க கேட்கலாம் சரி நீங்க டாஸ் வின் பண்ணா என்ன எடுப்பீங்க, மேபி அது யூஸ்வலா ஸ்டார்டிங்ல கேட்க தேவையில்ல, ஆக்சுவலாக கேட்கணும்னு சொன்னா கேட்க மாட்டேன், ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி பல பேர் அந்த இடத்துல உண்மை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த கேப்டன் சொல்ல நான் டாஸ் வின் பண்ணா வந்து சேசிங் எடுப்பேன்னு சொல்றாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த கேப்டன் வின் பண்ணாருன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது பிளான் பண்ணலாம். அதனால டாஸ் போட்டதுக்கு முன்னாடி டோன்ட் ஆஸ்க் தி ஒப்பீனியன், டாஸ் போட்டதுக்கு அப்புறமா கேட்கலாம். சோ என்ன பண்ணலாம், டாஸ் போட சொல்லுங்க, அம்பையர் டாஸ் போட்டானா தே வில் சீ. அந்த டாஸ் வின் பண்ண உடனே எந்த டீம் டாஸ் வின் பண்ணிருக்கின்றது மைக்கில் சொல்லுங்க. சோ இந்த டாஸ் வந்து இந்த டீம் வின் பண்ணிருக்காங்க, தே எலெக்டட் டு பேட் ஆர் தே எலெக்டட் டு சேஸ், அதை சொல்லிடுங்க. சோ யூ கேன் ஐதர் சே எலெக்டட் டு சேஸ் சொல்லலாம், இல்ல எலெக்டட் டு ஃபீல்டு சொல்லலாம், இல்ல எலெக்டட் டு பவுல் சொல்லலாம், மூணுல எதுன்னு சொல்லலாம். அதர் டீம் சொல்லும்போது எலெக்டட் டு பேட் சொன்னதுக்கு அப்புறம் அப்ப கேப்டன் கூப்பிட்டு கேளுங்க, வாட் இஸ் த ரீசன் யூ ஹவ் செலக்டட் திஸ். இப்ப கேட்கலாம், கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க வெதர் கண்டிஷன் நல்லா இருக்கு, இங்க சன்லைட் இப்போ நல்லா இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் இல்ல அப்புறம் சொல்றா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை கேளுங்க, செகண்ட் கேப்டனை கேளுங்க, இஃப் இட் ஆல் யூ ஹவ் வான் தி டாஸ் வாட் வில் யூ டூ அப்படின்னு கேட்கலாம். அதாவது லூஸ் பண்ண டாஸ் லூஸ் பண்ண கேப்டன் கேட்கலாம், நீங்க டாஸ் லூஸ் பண்ணிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஐ மீன் வின் பண்ணிருந்தா நீங்க என்ன எடுத்துப்பீங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எம்சி வந்து யூ கேன் கெட் இன் சைட், யூ கேன் மேக் இட் மோர் லைவ்லி. அவங்க பதில் சொல்லும்போது மைக்கில் சொல்லும்போது எல்லாருமே கேட்கும். இது செகண்ட் திங், ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், செகண்ட் டாஸ். டாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாம் அங்க போயிட்டு கும்பல் கும்பலா அவங்க பேசிட்டு இருப்பாங்க. தென் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலி யூ நீட் டு அனௌன்ஸ், ஓகே நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம், இன்னும் 5 minutes ஸ்டார்ட் பண்ண போறோம், பிளேயர்ஸ் எல்லாம் ஃபீல்டுக்குள்ள வந்துருங்க, ஆல் தோஸ் 11 ஃபீல்டர்ஸ் கம் டு தி கிரவுண்ட் அண்ட் தோஸ் 2 பேட்ஸ்மேன் உள்ள வந்துருங்க, அம்பையர் வாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி அவங்களுக்கு கேதர் பண்றது. பல இடத்துல எம்சி எப்படி இருப்பாங்கன்னா இதெல்லாம் இவன்ட் மேனேஜரோட வேலை, இதெல்லாம் வந்து ஆர்கனைஸோட வேலைன்னு ஒதுங்கி இருப்பாங்க. பட் ஒரு இவெண்ட்டுக்குள்ள எம்சி வந்துட்டீங்கன்னா டேக் தி ஓனர்ஷிப், நீங்க தான் அந்த இவெண்ட்டோட டைம் கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரத்தில் நானே அப்படி இருக்கேன், சில இடத்துல வந்து அந்த ஈவெண்ட் போகும்போது யாராவது டைம் ரொம்ப நேரம் எக்ஸிட் பண்ணும்போது நம்மளாம் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் ரெஸ்பான்சிபிலிட்டி எம்சியோட ஒர்க் என்னன்னா ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் கரெக்டாக ஃப்ளோ கேட்கறது மூலம் எங்கேயாவது அதிகமாக போகுதுன்னா அதை கட் பண்ணும். இது வந்து எம்சியோட ஒன் ஆஃப் இஸ் ஒர்க்ஸ் இஸ் ஆர் ஹர் ஒர்க்ஸ், அந்த வகையில் எம்சி இதை புரிஞ்சுக்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது வந்து எங்கேயாவது இது லேட்டாக தானே போகுது, லேட்டாக போனால் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கக்கூடாது. எப்பவுமே லேட்டாக போனால் நீங்கள் அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு யூ ஹேவ் டு மேக் பீப்பிள் பிரிங் பீப்பிள் இன்சைட் இருக்கணும். அந்த ரைட்ஸ் எம்சிக்கு எப்பவுமே இருக்கு. சொல்ற வேண்டிய விதத்தில் சொன்னேன், சட்டலாக பொலைட்டா அப்போ வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக அசம்பிள் ஆகுங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் தென் ஒரு முக்கியமான ரூல்ஸ் சில இடத்துல இருக்கும், இத்தனை ஓவருக்குள்ள ஐ மீன் இவ்வளோ டைம்குள்ளே ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஓவர்ஸ் எல்லாம் முடியணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அது மாதிரி முக்கியமான ரூல்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டு தென் கெட் ரெடி ஆல் த ஃபீல்டர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன்லாம் ஃபீல்டுக்குள்ள வர நிக்க வச்சிருங்க. தென் சே தட் ஓகே வி ஆர் ரெடி டு ஸ்டார்ட் தி மேட்ச், மறுபடியும் ஒரு இன்ட்ரோ கொடுங்க, எல்லாமே அங்கே ஃபீல்டிங் நிற்கிறதுக்குள்ள திரும்ப ஒரு இன்ட்ரோ கொடுங்க. திஸ் இஸ் அ மேட்ச், இது வந்து இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, இப்படிப்பட்ட ஒரு மேட்ச் நடக்குது, இந்த ரெண்டு டீம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, திஸ் டீம் ஒன் தி டாஸ் அண்ட் எலெக்டட் டு ஃபீல்ட் தி எலெக்டட் டு பேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேட்ஸ்மேன் யார் இருக்காங்களோ அவங்க நேம் சொல்லுங்க, இவங்க இந்த பேட்ஸ்மேன் இந்த டீமோட ஃபர்ஸ்ட் 2 பேட்ஸ்மேன் யார் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அவங்க பேர் சொல்லுங்க. முக்கியமா இந்த அம்பையர் தேர்ட் அம்பையர் ரெஃப்ரீஸ் ஸ்கோரர்ஸ் இவங்களோட நேம் எல்லாமே சொல்லுங்க, ஏன்னா அவங்க நம்ம கிரெடிட் கொடுங்க, தி ஆர் கோயிங் டு ஒர்க் தே அப்படின் போது அவங்களை பத்தி எல்லாம் சொல்லுங்க, ஏன்னா நிறைய பேர் பண்ண தப்பு அவங்களை பத்தி எல்லாம் கேர் எடுத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு பெருமையா இருக்கும், நம்ம பேரும் மைக்கில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அவங்க பேர்லாம் சொல்லுங்க, இவர் தான் அம்பையரா இருக்காரு, இவர் லெக் அம்பையரா இருக்காரு, இஸ் த ஸ்கோரர் சொல்லிட்டு எல்லாருமே கிரெடிட் கொடுங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஓகே வி ஆர் ரெடி டு கோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் பால் சொல்லிட்டு எல்லாருமே கை தட்ட வச்சு ஒரு பெப்பியா ஆரம்பிக்கலாம். நீங்க இது வரைக்கும் எம்சியோட ஒர்க் மேட்ச் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மோஸ்ட்லி எம்சியோட ஒர்க் வந்து கொஞ்சம் மினிமம். என்னன்னா எவ்ரி ஓவரோட எண்ட்ல வந்து எம்சி வந்து ஸ்கோர் சொல்லலாம். ஆக்சுவலா கரெக்டா எடுத்துட்டு போன டிஸ்டர்ப் பண்ணாம பண்ணணும் அப்படின்னா அந்த சிக்ஸ் பால் முடியிறப்ப நீங்க ஸ்கோர் பக்கத்துல உட்காந்துக்கலாம் இல்ல நிக்கலாம், தட்ஸ் யுவர் சாய்ஸ். அப்போ வந்து அந்த ஸ்கோர் ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறமா யூனிட் டு சே தி ஸ்கோர், ஃபார் எக்ஸாம்பிள் 6-1 அட் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். உங்களோட ஓன் வே இதெல்லாம் சொல்லலாம், ஆஃப்டர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் இஸ் 6-1 சொல்லலாம், இல்ல ஸ்கோர் இஸ் 6-1 அட் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் சொல்லலாம், இல்ல வாட் எவர் யூ வாண்ட் டு சே. ஸோ நீங்க ஸ்கோர் சொல்லணும், எவ்வளவு விக்கெட் போயிருக்குன்னு சொல்லணும், எத்தனை ஓவர் ஆயிருக்குன்றத சொல்லணும், அண்ட் அடுத்தது எந்த பவுலர் பவுல் பண்ண போறாரு அப்படின்றது. இது மாதிரியான முக்கியமான விஷயங்களா. இது வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், மேபி நீங்க நேரில் போகும்போது உங்களுக்கும் தெரியும் என்னென்ன சொல்லணும்னு நீங்க தானா கத்துப்பீங்க, அங்க அவங்க சொல்ல சொல்ல இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. இதுதான் பேசிக் ஃபார்மேட் கிரிக்கெட் ஹோஸ்ட் பண்றதுக்கு. ஸோ ஓவருக்கு ஓவர் சொல்றீங்க. சில இடத்துல எப்படின்னா நம்ம பார்ப்போம், நம்ம வந்து டீம்ல கிரிக்கெட் பார்த்து பழகிட்டு இருக்கோம், பாத்தீங்கன்னா கமெண்டேட்டர் சொல்லிட்டே இருப்பாங்க மேட்ச் விளையாடுவாங்க சொல்லிட்டு. பட் யூஸ்வலா நீங்க கிரவுண்ட்ல போனீங்கன்னா கமெண்டேட்டர் பேசிட்டு கிரவுண்ட்ல கேட்காது ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஐ மீன் த பிளேயர்ஸ். இது நிறைய பேர் தெரியவே தெரியாது. இது வந்து தனியா இவங்களுக்காக ஸ்பீக்கர்ஸ் வச்சிருப்பாங்க. அப்படின்னும் போது பிளேயர்ஸ் வந்து அந்த சவுண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது மோஸ்ட் ஆஃப் டைம். அவங்களுக்கு பெரிய பெரிய ஸ்கோர் கார்டுக்கும் ஸ்கோர் போர்டுக்கும் அதை பார்த்துப்பாங்க. கமெண்டேட்டர் பேசலாம் அவங்களுக்கு கேட்காது. நமக்கு இது தெரியாம எம்சிஸ் என்ன பண்ணுவோம்னா நம்ம பாட்டுக்கு அவங்க விளையாடும் போது நம்ம பேசிட்டே இருப்போம். அது மாதிரி பண்ணும்போது பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன்ஸ் நேரத்தில் டைவர்ஷன் ஆகும். தேர் நாட் வெரி வெல் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ். அட் சேம் டைம் அந்த சவுண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதனால வந்து என்னன்னா அது வந்து நீங்க கரெக்டா ஸ்டார்டிங்ல கேட்டுக்கணும். ஆஸ் அன் எம்சி நான் எப்பெல்லாம் பேசலாம், நடுவில் பேசலாமா பவுல் பண்ணும்போதெல்லாம் கேட்டீங்கன்னா சில இடத்துல சொல்லுவாங்க பேசலாம், இவங்களாம் நல்ல பிளேயர்ஸ், அவங்களாம் வந்து ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ், அதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல நோ யூ ஷுடன் சே அப்படின்னு சொல்லுவாங்க, யூ ஷுடன் இன்டரப்ட் இன் பிட்வீன். அந்த வகையில் இருக்கும்போது அந்த ஆறு பால் வயது திறக்காதீங்க. அண்டர்ஸ் தெரியா எனி ஸ்பெஷல் பால்ஸ் லைக் ஒயிட் வந்தா இட்ஸ் ஒயிட் சொல்லுங்க, நோ பால்னா நோ பால் சொல்லுங்க, ஃப்ரீ இட்னா ஃப்ரீ சொல்லுங்க, ஃபோர் அடிச்சா சிக்ஸ், இது மாதிரி யூனிக் திங்ஸை மட்டும் நீங்க வந்து சொல்லலாம். நார்மலா ஒரு பால் போடுறாங்கன்னு இல்லை ஒன் ரன் எடுக்கிறாங்க டூ ரன் எடுக்கிறாங்கன்னு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அந்த ஓவர் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கோர் சொல்லுங்க. இதுதான் வந்து பேசிக்கா கிரிக்கெட் ஹவுஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து அந்த பிரேக் டைம்ல வந்து இஃப் யூ வாண்ட் யூ கேன் என்கேஜ் தி ஆடியன்ஸ். இல்ல நடுவில் ஒரு 10 ஓவர்ஸ் வந்துச்சு, 11 ஓவர்ஸ், அதாவது 12 ஓவர்ஸ் மேட்ச்க்கு ஒரு 11 ஓவர்ஸ் வந்துச்சுன்னா அந்த டீம் மெம்பர்கிட்ட கேட்கலாம். அவங்களோட இதெல்லாம் நான் பண்ற விஷயங்கள், டீம் மெம்பர் பெவிலியன்ல உட்காந்துட்டு இருப்பாங்களே பவுண்டரி லைன் கிட்ட, அவங்க கிட்ட வந்து கேட்கலாம் உங்களோட டீம் எவ்வளவு ஸ்கோர் எதிர்பார்க்குறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா 6th இருக்கு 11th ஓவர்ல 12 ஓவர்ஸ் முடியும் போது நீங்க எவ்வளவு டார்கெட் வைக்க ஆசைப்படுறீங்க, எவ்வளவு அடிப்பாங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அது அவங்க வந்து என்கரேஜ் பண்ண சொல்லலாம். அவங்களோட ரெண்டு பேட்ஸ்மேன் உள்ள இருக்காங்க லாஸ்ட் 1 ஓவர், ஸோ நீங்க வந்து என்கரேஜ் பண்ணினா உங்க பேட்ஸ்மேன் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து உற்சாகமா விளையாடுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து எம்சியோட ஒர்க் வந்து அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்ல மூடு வந்து நல்லா எலிவேட் பண்ணலாம். நீங்க இருக்கிறவங்க வந்து கை தட்ட வைக்கிறது மூலமாவோ இந்த பல நேரத்தில் நினைப்போம் இவங்க கை தட்டினா அவங்க நல்லா விளையாடிடுவாங்கன்னு நினைப்போம். இட்ஸ் சைக்காலஜி, சம்டைம்ஸ் வந்து அந்த மோட்டிவேஷன் தேவைப்படும். ஸோ அந்த வகையில் வந்து இதெல்லாம் எம்சியோட ஒர்க் அந்த அந்த மூடு வந்து நல்லா எலிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போகுது. அந்த 12 ஓவர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து அடுத்த சொல்லிடணும், நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து நீங்க அசம்பிள் ஆகணும், எவ்வளோ நேரத்தில் அசம்பிள் ஆகணும்னு நீங்க சொல்லிடணும். அங்கே கொஞ்சம் டைம் நேரம் இருந்தால் மேபி கேன் கோ அண்ட் என்கேஜ் ஆடியன்ஸ், ஆடியன்ஸ்க்கு ஏதாவது கேம் வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம், இல்லைனா அவங்ககிட்ட கிரிக்கெட் பற்றி பேசலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா பண்ணா நல்லா இருக்கும். அது ரிலேட்டடாக நீங்க க்வெஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட் பண்ணி எடுத்துட்டு போங்க, அவங்ககிட்ட போயிட்டு அவங்களோட ஃபேவரட் கிரிக்கெட் டீம் பத்தி பேசுங்க, அது ஒரு குவிஸ் ஃபார்மேட்ல எடுத்துட்டு போகலாம். இதெல்லாம் ஐ வில் லீவ் டு எம்சி சாய்ஸ். ஆஸ் ஆர் நோ ஐம் நாட் டிஸ்கசிங். இன்ட்ராக்ட் பண்ணலாம், என்கேஜ் பண்ணலாம், நீங்க கேம்ஸ் நடத்தலாம். திரும்ப எப்போ அசம்பிள் ஆகணும்னு சொன்னோம். அதுக்கப்புறமா அசம்பிள் ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் டீம் வரும்போது உங்களோட ஆங்கரிங் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஏன்னா இப்ப நீங்க சேசிங் ஸ்கோரையும் நீங்க சொல்லணும், வாட் இஸ் அ டார்கெட் ரேட். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் வந்து இவ்வளவு ஸ்கோர் அடிச்சிருக்காங்க, சோ மச் ஸ்கோர், இப்போ வந்து நீங்க திஸ் இஸ் த டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறமா வந்து லாஸ்ட் 1 or 2 ஓவர்ஸ் வரும்போது எவ்வளவு ரன்ஸ் எடுக்கணும்ன்றது நீங்க கன்வெர்ட் பண்ணி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப் த டார்கெட் இஸ் 110, அட் எண்ட் ஆஃப் 10th ஓவர் அவங்க 90 எடுத்துக்காங்கன்னா அப்போ 2 ஓவர்ஸ் ரிமைனிங் தே நீட் டு ஸ்கோர் 20 மோர் டு வின், த டார்கெட் இஸ் 109-110 அது மாதிரி நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் எம்சி சொல்லணுமானா கண்டிப்பா கிடையாது, நீங்க சொல்லாமே அங்கே நடக்கும் மேட்ச். பட் நீங்க எந்த அளவுக்கு அது சொல்றீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து அந்த மூட இன்னும் நல்லா எலிவேட் பண்ணும், இவன் ரொம்ப லைவ்லியா இருந்து போகும். அட் த சேம் டைம் எங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது பண்ணாம எங்கெங்க அந்த பாஸ் கிடைக்கும் அந்த இடத்துல பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்பெல்லாம் நீங்க பேசலாம் அப்படின்னா பவுலர் ஓடி வரும்போது பேசவே பேசாதீங்க. பவுல் பண்ணிட்டு அந்த கிரிக்கெட் பேட்ஸ்மேன் வந்து பால் அடிச்சுட்டு ஃபீல்டர் கையெல்லாம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் பிடிச்ச பவுண்டரினா பவுண்டரி லைன் பால் போனதுக்கு அப்புறம் பேசலாம். ஒரு ஃபீல்டர் கையில பால் போகுது இல்ல கேட்ச் பிடிக்க போறாருன்னா அந்த டைம்ல டோன்ட் ஸ்பீக். ஏன்னா அது சில நேரத்தில் முக்கியமா அதுதான், கேட்ச் பிடிக்க போகும்போது ரன் அவுட் அடிக்கும் போதுதான் வந்து பவுலர் பவுல் பண்ணும். இந்த மூணு இடத்துல முக்கியமா பேசவே பேசாதீங்க. பவுலர் பால் போடுறதுக்கு ரன் ஓடி வரும்போதும், பேட்ஸ்மேன் அடிக்கும் போதும், கேட்ச் பிடிக்க போகும்போது, ரன் அவுட் பண்ணும்போதும் பேசவே பேசாதீங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூ கேன் டாக் வாட் ஹஸ் ஹேப்பன்ட். அதுக்கப்புறம் ஒரு பாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் விக்கெட் வந்துச்சு அப்படின்னா அந்த பர்சன் வெளியே வந்து அடுத்த பர்சன் உள்ள போறதுக்கு உங்களுக்கு 1 or 2 மினிட்ஸ் டைம் இருக்கும். அந்த டைம்ல யூ கேன் டாக், அப்போ யாருமே அங்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. ஒரு 4 அடிச்சிட்டாங்கன்னா 4ல இருந்து பால் வரத்துக்கு திரும்ப உங்களுக்கு 1 மினிட் ஆகும், அப்போ பேசலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கு, எங்க நீங்க பேசலாம் பேசக்கூடாது.
So it's the basic format or cricket host பண்றதுக்கு. I think almost I have covered majority of the things. Rest of the things உங்களோட own creativity யூஸ் பண்ணுங்க. இதுல வந்து என்னென்னலாம் பண்ண முடியும். ஒன் மோர் திங், என்ன கார்த்திக் பண்ணல, எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன கார்த்திக் திவாரி பண்ணலன்னா, இதுக்கு என்ன கமெண்டேட்டர் வே எனக்கு கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, நீ கமெண்ட்ரி பண்ண அவசியம் இல்லை, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா போதும்னு சொல்லிட்டு அதை தாண்டி நான் கொஞ்சம் வந்து கமெண்ட்ரி பண்ண ட்ரை பண்ணேன். பட் கார்த்திக் டிட் அ ஃபேபுலஸ் ஜாப் ஆஸ் இந்து ஷேட் இன் வீடியோ. கார்த்திக் வந்து கிரிக்கெட்ல ஊர் இருக்காது, ஸோ வந்து நிறைய மேட்ச் பார்த்துருப்பான், நிறைய கமெண்டேட்டர் பேசுறோட ஸ்டைல் பார்த்துருப்பான், அந்த வகையில் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஜாப். அதே மாதிரி ஒரு எம்சிக்கு வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்க கிரிக்கெட்ல ஊர் இருக்கீங்கன்னா நீங்க கமெண்ட்ரியும் பண்ணலாம். பட் மேக் சென்சிபிளா பண்ணுங்க, மேக் ஷூர் தட் இட் டசன்ட் டிஸ்டர்ப் தி பீப்புள். நீங்க நல்லா கமெண்ட்ரி பண்றீங்கன்னா டெஃபினெட்லி பீப்புள் வில் லைக். எஸ்பெஷலி சென்னையில் நடக்குது, நீங்க தமிழ்ல பண்ணீங்கன்னா நிறைய பேர் விரும்புவாங்க. எக்ஸாம்பிள், நான் பெங்களூர்ல பண்ணும்போது ஒரு பர்சன் கன்னடால பண்ணாரு, நிறைய பேர் லைக் பண்ணாங்க. கன்னடத்துல கன்னடால ஒரு வேர்டு சொன்னார், பியூட்டிஃபுல்க்கு வந்து இது ஒரு உன்னத சம்திங், நான் இப்ப ரிமெம்பர் வச்சுட்டேன். அது மாதிரி சில விஷயங்கள் வந்து தமிழ்ல இங்க பண்ணும்போது இல்லை அந்த ரீஜனல் லாங்குவேஜ் பண்ணும்போது பீப்புள் லைக் இட். அது மாதிரி நீங்க நல்லா எடுத்துட்டு போக முடியும்னா பண்ணுங்க, இல்லைன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க, ஜஸ்ட் ஸ்டாப் வித் அனௌன்ஸ்மெண்ட். உங்களுக்கு ரொம்ப கான்பிடன்ஸ் இருக்கு, இஃப் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் எனஃப் அப்படின்னா நீங்க அதை ஒரு கமெண்டேட்டர் ஸ்டைலுக்கு எடுத்துட்டு போகலாம், இல்லைன்னா ஸ்டிக் வித் தி அனௌன்ஸ்மெண்ட். தட் வுட் பி மை அட்வைஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார் த டிப்ஸ் ஐ ஹவ் ஷேர் ஃபார் கிரிக்கெட் ஹோஸ்டிங். இதே மாதிரி ஃபுட்பால் ஹாக்கி இருந்தாலும் சார், மேபி எனக்கு இன்னொரு அக்கேஷன் இருக்கு அப்படின்னா ஐ ஷேர் அபவுட் டிபி. பட் பேசிக் ஃபார்மேட் இதுதான், எல்லாத்துக்கும் ரூல்ஸ் கத்துக்கங்க, அங்கே போயிட்டு ஸ்டார்டிங் இன்ட்ரோ கொடுங்க, கோ ஃபார் தி டாஸ் ஃபுட்பால் ஹாக்கி சொல்லும்போது லைன் அப்னு சொல்லுவாங்க, ரெண்டு டீமும் லைன் அப் ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க ரெண்டு பேரும் கிரிக்கெட்லயும் அது பண்ணும், ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு, ரெண்டு டீம் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டீம் மெம்பர்ஸ் அனுப்பிச்சுட்டு டாஸ் போடுவாங்க. அது மாதிரி ஃபுட்பால் லைன் அப் பண்ணிட்டு நேஷனல் அந்தம் ஏதாவது பிளே பண்ணிட்டு தே வில் கோ தேர். அங்கே போய் இருந்ததுக்கப்புறம் கிக் ஆஃப் டைம் சொல்லுவாங்க, கவுண்டிங் கொடுப்போம் 10-1. இது மாதிரி வந்து ஹாக்கிக்கும் சிமிலர் திங். அது மாதிரி நீங்க என்ன ஸ்போர்ட்ஸ் பண்ண போறீங்களோ கத்துக்கங்க, பி ப்ரொஃபஷனல், ப்ரொஃபஷனல் கேட்க போய் டவுட்ஸ் கேளுங்க, கான்பிடண்டா ஹோஸ்ட் பண்ணுங்க. நீங்க வந்து கிரிக்கெட்டர் ஆயிருக்கணும்னு அவசியம் கிடையாது, டெர்மினாலஜிஸ் கத்துக்க நீங்க போய் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ், அண்ட் தேங்க்யூ சோ மச் இந்து, என்ன இந்த லைவ் வந்து பண்ண வைக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலா இருந்தது. ஏன்னா இந்துவோட லைவ் ஷீ ஷேர்டர் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் டூ டேஸ் நாங்க எப்படி ஈவெண்ட் பண்ணோம், அதுல இந்து என்ன கத்துக்கிட்டாங்க ஷேர் பண்ணாங்க. சோ அது கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணதுக்காக தான் இந்த லைவ் பண்ணேன். அது வகையில தேங்க்யூ சோ மச் இந்து, அண்ட் தேங்க்யூ சோ மச் நந்தினி அண்ட் இவன் மேனேஜர் சாண்டி அண்ட் தேவகி, அவங்க தான் எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்டுக்கான ஸ்டார்ட் கொடுத்தது. அதுக்கப்புறம் நமக்கு அதை வந்து அப்படியே பழகிக்கிட்டோம், கத்துக்கிட்டோம் உள்ள போயிட்டு. பட் சில தெர் ஆர் ஃபியூ பீப்புள் ஹூ கேன் ட்ரெயின் மீ, இல்ல தமிழ் இன்னும் பண்ணலாம் நல்லா பண்ணலாம்னா வி ஆர் ஆல்வேஸ் ஓபன் ஃபார் ஃபீட்பேக். நீ இப்ப சொன்னதெல்லாம் கரெக்ட், பட் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம்னு சொன்னா வில் டெஃபினெட்லி அக்செப்ட் இட் அண்ட் டெஃபினெட்லி கிவ் கிரெடிட் டு யூ ஆல்சோ. சொல்லி கொடுக்குறவங்க இன்னுமே நாங்க மறக்கிறது கிடையாது, இன்னைக்கு இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க சொல்றதுக்கு தயங்கினதே கிடையாது. அந்த வகையில் பீப்புள் கேன் கரெக்ட் மை மிஸ்டேக், அவர் மிஸ்டேக், அண்ட் பீப்புள் கேன் டீச் மீ, அண்ட் உங்களுக்கு கத்துக்கணும்னா என்கிட்ட கேட்கலாம். பட் ஒன் சிம்பிள் ரூல், நீங்க யாராவது இவெண்ட் ஹோஸ்ட் பண்ணீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தயவு செஞ்சு எனக்கும் நந்திரிக்கோ கால் பண்ணாதீங்க. உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்க கூகுள்லாம் பண்ணிட்டு கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் ஹோம் ஒர்க் பண்ணிருக்கேன், நவ் டெல் மீ வாட் எல்ஸ் ஐ கேன் ஆட்னு கேட்டீங்கன்னா தாராளமா நாங்க வந்து சொல்லிக் கொடுப்போம். நாங்க வந்து எப்பவுமே நீங்க பே பண்ணாதான் ட்ரெயினிங் இருக்க முடியும்னு சொல்றது கிடையாது, பட் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களா டெஃபினெட்லி இருக்கு. நீங்க எதுவுமே பண்ணாம தெரிஞ்சு இப்ப இவெண்ட்ல இருந்து கிரிக்கெட் ஹோஸ்ட் பண்ற ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க, என்ன ரூல்ஸ் சொல்லுங்க, டெஃபினெட்லி வி வில் நாட் ஹெல்ப் யூ. நான் இங்கே சொல்லிடுறேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன் டு அவர் வெப்சைட் சென்னை இவெண்ட் எம்சிஸ் .com அண்ட் அவர் பிராண்ட் நியூ வெப்சைட் ஃபார் ஆல் அதர் என்டர்டைனர்ஸ் விச் இஸ் www.chennaievententertainers.com. டூ லைக் அவர் ஃபேஸ்புக் பேஜ் சென்னை இவெண்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை இவெண்ட் எம்சிஸ் தமிழசன் அண்ட் நந்தினி. இந்த பேஜ்லாம் லைக் பண்ணீங்கன்னா எங்களோட அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். My mobile number 9840003813. You can also ping me in WhatsApp. Thank you so much. This is MC Thamizharasan signing off. Good night. Stay blessed.